ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையான 16,000 மார்க்கெட் டச் பண்ணி ஷார்ட் கவரிங்னால இன்னும் ஹையா ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கேஷன் அன்னைக்கு பேங்க் நிஃப்டியில 143 நம்பர் வந்திருக்கு. நம்ம சேனல்ல 143 பத்தி பேசி ரொம்ப நாள் அடிச்சு இன்னைக்கு தான் வரணும்னு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 245 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.55% பாசிட்டிவ்ல 16,130 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பாக்கிறப்போ டைட்டான், HDFC, இண்டஸ்இன்ட் பேங்க், நெஸ்ட்லே இந்தியா அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பாக்கிறப்போ JSW ஸ்டீல், ஸ்ரீ சிமெண்ட், பஜாஜ் ஆட்டோ, UPL அண்ட் டாடா ஸ்டீல். அடுத்து நம்ம ஸ்பெஷல் பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 497 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.43% பாசிட்டிவ்ல 35,207 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பாக்கிறப்போ இண்டஸ்இன் பேங்க், ஃபெடரல் பேங்க், SBI, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பாக்கிறப்போ RBL பேங்க், AU பேங்க், PNB அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து மார்க்கெட் எப்போ ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணி இன்னும் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வர கேள்வி வந்து ஏன் நிஃப்டி இந்தளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுன்னு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ். பெரும்பாலும் வந்து இந்த Q1 கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சில கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் Q1 இம்பாக்டாக இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா IT கம்பெனிஸ் அண்ட் அதே போல் FMCG கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுனால மார்க்கெட் ஆல் டைம் ஹையை டச் பண்ணது காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதில் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ HDFC, டைட்டான், ITC, TCS, ஏர்டெல் அண்ட் அதே போல் ஏஷியன் பெயின்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனதுனால இன்னைக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வந்து அதானி போர்ட்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அதானி போர்ட்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது Q1 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,500 க்ரோர்ஸாக இருக்குது. அண்ட் அது போன வருஷம் இதே Q1 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,200 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. அண்ட் ஈவன் போன குவார்டர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,600 க்ரோர்ஸாக இருக்கு. ஸோ இப்படி குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் ரெவன்யூ நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறப்போ இந்த குவார்டரில் 1,300 க்ரோர்ஸாக இருக்கு. அண்ட் அது போன வருஷம் இதே குவார்டரில் அரௌண்ட் 750 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. அண்ட் போன குவார்டரில் அரௌண்ட் 1,280 க்ரோர்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்படி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் பாசிட்டிவாகவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதானி போர்ட்ஸ் வந்து இந்த குவார்டரோட ஃபர்ஸ்ட் மந்தான ஜூலை மந்தோட கார்கோ வால்யூம் டேட்டாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்கோ வால்யூம் வந்து இந்த ஜூலை மந்தில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 34% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியலோட கைடன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்கோ வால்யூமோட கைடன்ஸை வந்து முன்னாடி 310-320 MMT கொடுத்துருந்தாங்க. அந்த கைடன்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் 350-360 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த ஃபினான்ஷியலரோட ரெவன்யூ கைடன்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியலோட கன்சாலிடேட் ரெவன்யூ கைடன்ஸ் வந்து முன்னாடி அரௌண்ட் 16,000 க்ரோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கைடன்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே அதானி போர்ட்ஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து அதானி குரூப்போட ஒரு கம்பெனி வந்து IPO வரத்துக்காக செபிக்கு DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதானி வில்மர். இந்த கம்பெனி வந்து 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரில் ஆரம்பித்த கம்பெனி. அதாவது அதானிக்கு 50% ஸ்டேக் அண்ட் வில்மருக்கு 50% ஸ்டேக் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிராண்டில் குக்கிங் ஆயிலை செல் பண்ணுற கம்பெனி. ஸோ எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதானி குரூப்புக்கு சேர்ந்த 6 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், அண்ட் அடுத்து அதானி டிரான்ஸ்மிஷன்ஸ், அதானி க்ரீன் எனர்ஜி, அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதை கேட்குறப்பவே நம்ம தமிழ் படத்தில் வர சிவா ஏர்போர்ட், சிவா பஸ் ஸ்டாண்ட், சிவா ஹாஸ்பிட்டல்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து இந்த அதானி வில்மர் IPOல ஷேர் ஹோல்டர் கேட்டகரிக்கு வந்து 10% ரிசர்வ் பண்ணுறாங்க. அதாவது ஆஸ் ஆன் RHP டேட் நீங்கள் வந்து அதானி என்டர்பிரைசஸில் அட்லீஸ்ட் ஒரு ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதானி வில்மர் IPOல ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதையும் தாண்டி நம்மளுக்கு அடிஷ்னலாக ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போத்து கம்பெனி வந்து DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ RHP ஃபைல் பண்ணுவாங்கன்னு தெரியாது.
ஆனால் ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினாதான் எலிஜிபிள் ஆகும். ஆனால் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறப்ப அந்த ஷேர் ஹோல்டர் கேட்டகரி தூக்கிடுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து அவங்க டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணுறப்போ என்னவோ ஷேர் ஹோல்டர் கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறப்போ ஷேர் ஹோல்டர் கேட்டகரி ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு கிளென்மார்க் லைஃப் சயின்சஸோட ஐபிஓவில் வந்து எந்த ஒரு ஷேர் ஹோல்டர் கேட்டகரியும் இல்லை. ஓகே, அடுத்து இன்னொரு கம்பெனியும் வந்து டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கம்பெனின்னு பார்க்குறப்போ பியூட்டி ப்ராடக்டோட இ காமர்ஸ் ஸ்டார்ட் அப்பான நைகா வந்து டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு வந்து 4 ஐபிஓஸ் ஓப்பன் ஆக போகுது. அதாவது விண்ட்லாஸ் பயோடெக் ஐபிஓ, தேவியான் இன்டர்நேஷனல் ஐபிஓ, எக்ஸ்ஆர்ஓ ஐபிஓ அண்ட் கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 3 கம்பெனிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் கடைசி கம்பெனியான கிருஷ்ணா டயக்னோஸ்டிக்ஸோட வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 10-11% ஃபாலோ இருந்தது. அண்ட் அதோட ரீசன் வந்து நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலனா ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ட்ரைடென்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், கெமிக்கல்ஸ் அண்ட் அதே போல் யான்லையும் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக யான் செக்மெண்ட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து புதுசாக டிட்டர்ஜென்ட் பிஸ்னஸ்லையும் என்டர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து இன்டெகிரேட்டட் பிஸ்னஸோட க்ரோத்தில் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கிறதா காட்டுது. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு இதோட ஷேர் ப்ரைஸும் ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து நோசிலோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா Q1 ரெவன்யூ வந்து அரௌண்ட் 345 crores இருக்குது. அண்ட் இது போன வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 107 crores இருந்திருக்கு. அண்ட் போன குவார்ட்டரில் வந்து 322 crores இருந்திருக்கு. ஸோ இப்படி ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அது இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 47 crores இருக்குது. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் அரௌண்ட் 12 crores இருந்தது. அண்ட் போன குவார்ட்டரில் அரௌண்ட் 37 crores இருந்தது. ஸோ இப்படி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்னால இன்றைக்கி அதோட ஷேர் ப்ரைஸும் நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து இண்டஸ்இன் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி இண்டஸ்இன் பேங்க்கு RBI வந்து ஏஜென்சி பேங்க்குன்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. ஏஜென்சி பேங்க்ன்றது கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுற பேங்க்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டோட ரெவன்யூ ரிசிப்ட்ஸோட டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம், இல்லை பென்ஷன் பேமெண்ட்ஸோட டிரான்சாக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம், இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸை கலெக்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, வேட்டை கலெக்ட் பண்ணுறது, ஸ்டேட் எக்ஸைஸை கலெக்ட் பண்ணுறதுன்னு வேரியஸ் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஆக்சுவலாக RBI பார்த்தீங்கன்னா போன வருஷமே இப்படி சில ப்ரைவேட் பேங்க்ஸை ஏஜென்சி பேங்க்கை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ இண்டஸ்இன் பேங்க்கும் ஆல்ரெடி ஆத்தரைஸ் ஆன சில ப்ரைவேட் பேங்க்ஸோட லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. ஓகே, அடுத்து கோகல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு அவங்களோட டிமாண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸோட அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த Q1 லாக்டவுன் காரணமாக அவங்களோட 50% ஆஃப் த கெப்பாசிட்டியை லூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது Q1 லாஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா, அதாவது மே அண்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் காரணமாக ஆல்மோஸ்ட் 30% யூட்டிலைசேஷனில் தான் எங்களால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த செகண்ட் குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே, அதாவது ஜூலை மந்த்லேருந்து 100% யூட்டிலைசேஷனில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மார்ச் அண்ட் குவார்ட்டரோட நம்பர்ஸ் விடவே ரெவன்யூ அண்ட் மார்ஜின்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிமாண்ட் அவுட்லுக்கை பற்றி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரைம் மார்க்கெட்ஸ் ஆன போத் US அண்ட் யூரோப்பில் நல்லாவே டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்ஸ்னால அதோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து மல்டிப்ளெக்ஸ் செயின் ஆப்ரேட்டரான ஐநாக்ஸ் லேசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த Q1 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 2.97 crores போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே போன குவார்ட்டரில் 119 crores போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி Q1 ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே க்ரோ ஆயிருக்கு, ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அது இப்போ நெட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 122 crores போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 73 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன குவார்ட்டரில் 93 crores லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி நெட் லாஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் அப்டேட்ஸ்னால இதோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனால் கம்பெனி வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே 100% வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டதாக சொல்லியிருந்தாங்க, வித் ஸ்ட்ராங் லிக்விட் போஷன் அண்ட் கிரேட் கண்டென்ட் பைப்லைனு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல படம் ரிலீஸ் ஆகி மக்களும் மல்டிப்ளெக்ஸுக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா இந்த கம்பெனிக்கு அடுத்தடுத்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து பாலாஜி அமைன்ஸோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதனால் இதோட ஷேர் ப்ரைஸும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISO டேட்டா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி FIS பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2116 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து
298 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 15,960 பார்க்குறேன், அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக நிஃப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்பர் சைடுன்னு பார்க்குறப்போ 16,200 வரைக்கும் பார்க்குறேன், அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 34,860 பார்க்குறேன், அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,580 பார்க்குறேன். அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 16,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு, அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 15,900 16,200 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள், ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர, அது வரைக்கும் டேக் கேர், ஜெய் ஹிந்த்.